அன்பிற்கு வணக்கம். அண்மையில் சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பேசும்போது, இந்த மாநாட்டின் தலைப்பே என்னை கவர்ந்திருக்கிறது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று போட்டிருக்கிறார்கள். சிலவற்றை மட்டும்தான் எதிர்க்க வேண்டும், சிலவற்றை ஒழித்தே தீர வேண்டும். அந்த வகையில் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே சரியாகும். கொசு, டெங்கு, கொரோனா இவற்றையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அதை போலத்தான் இந்த சனாதனமும், அதை எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது என பேசியிருக்கிறார். அவர் வாய் அவர் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். ஆனால் இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டிருப்பதுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சனாதனம் என்றாலே அது இந்து மதத்தைத்தான் குறிக்கிறது என்பது யாரும் அறியாதது அல்ல. ஆக இந்து மதத்தை ஒழிக்க ஒரு மாநாடு, அதற்கு ஆதரவு குரல் கொடுக்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். இதேபோல் இஸ்லாமிய மேடைகளிலோ கிறிஸ்தவ மேடைகளிலோ நின்று கொண்டு அந்தந்த மதங்களை ஒழிப்போம் என பேசிவிட முடியுமா? அப்படி பேசிவிட்டால் எந்த முஸ்லீமாவது எந்த கிறிஸ்தவனாவது அவர்களுக்கு வாக்களிப்பார்களா? 80% இந்துக்களின் வாக்குகளை பெற்று அமைந்த ஆட்சியின் ஆசியோடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு சனாதன ஒழிப்பு மாநாடு நடப்பது எல்லாம் இங்கே மட்டும்தான் சாத்தியம். திமுகவில் இந்துக்கள் என்கிற பெயரில் இருக்கும் ஜந்துக்களுக்கு சூடு சொரணை வராதவரை இந்த நிலை மாறப்போவதே இல்லை. நன்றி.